இடம்பொருளில் ஏற்கடுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நிறைய திருப்பங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு கதையில் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானலில் எந்த ஒரு திருப்பமும் நடக்கல கொடைக்கானல் ட்ரிப் வெறும் ஜாலி ட்ரிப்பாகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணாமல் சிம்பிளான ஒரு விஷயமா பாண்டியனுடைய சில்லை தனங்கள் பாண்டியன் வந்து இப்போ படுத்து கிடக்கும்போது கூட வந்து பையன் வந்தாலும் வந்து பையன் போய் தனக்காக மருந்து வந்தால் எவ்வளோ செலவாச்சு மிச்ச வாங்கி வை அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு சரவணன் வந்து நான் தான் பணம் தருனேன்னு ஒத்துக்கிட்டதும் அவரால் வந்து பணத்தை ஒரே நாளில் புரட்ட முடியாத அளவுக்கு தான் இத்தனை நாள் வேலைக்கு போகிற பையனாக இருக்கார் அந்த அளவுக்கு லட்சணத்தை தான் வந்து பாண்டியன் வச்சிருக்காருன்னு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தில் எல்லாருமே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செந்திலும் மீனாவும் சேர்ந்து பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க போகிறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோமதியும் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களெலாம் வந்து பணத்தை கொடுத்து வர காப்பாற்றுறதும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணத்துக்கு பதிலாக ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது இதுக்கு நடந்த கதையில் இப்போ மிகப்பெரிய திருப்பமாக இருக்கிறது இந்த எம் டென் மகன்லேருந்து பேஸ் பண்ண அதே கதை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து எதிர்த்தாப்பில் வீட்டோட இருக்கவங்க கூட பேசவே கூடாது பழகவே கூடாது அண்ணன் தண்ணி போடவும் கூடாதுன்ற சமயத்தில் ராஜி இன்னமும் வந்து அந்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு அந்த பையன் வந்து சரியான பொறுக்கி பையன் அவர் வந்து கோவப்படுறாரு எப்படி என்ன 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 லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ அப்படின்னு கோவப்பட்டு இருக்க நிலமையில கல்யாணத்துக்கு அப்போ ராஜி எங்கேயாவது ஓடி போக ஓடி போகும்பொழுது வந்து இவர் ஏதாச்சும் வந்து காப்பாற்றான்னு போக அந்த பையன் அந்த அப்பா நடந்துக்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற இடத்துல கதிர் சிக்க போறாரு கதிரும் இவங்களும் வந்து விரும்பாமலே என சீரியல்னாலே வந்து பொருந்தா கல்யாணம் தான் பெருசாக விரும்புகிறாங்க இப்போ பார்த்தாலும் வந்து ஒத்தேவராத ரெண்டு பேர் எல்லாம் வந்து ஒன்று சேர்த்து விட்டுறாது அந்த மாதிரி வந்து வேற வரிடாம சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்து கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்க நிலமை வர அதனால பாண்டியன் அவங்கள ஒதுக்கி வைக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் மலருது அதே சமயத்தில் பாண்டியனுக்கு எப்ப தன் பையனை புரியுது அப்படின்னு பல விஷயங்கள்லாம் நடக்கிறதா கதையை எடுத்து போகுது சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போனா பெட்டர் நினைக்கிறீங்களா இப்படி போற பேசே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேரம் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நிறைய திருப்பம்